அனைத்தும் படைத்தவன் ஒருவனுக்கே உரிதாகட்டும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. என்னுடைய பெயர் சுரேந்தர். இஸ்லாத்தை ஏற்றபோது ஏற்ற பின்பு என்னுடைய பெயர் யாசின் மாலிக். அண்மை காலமாக இஸ்லாத்தை ஏற்று வருகிறேன். இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். எனக்கு இருக்கக்கூடிய காரணம் காதல். காதல் என்பால் இஸ்லாத்தால் நான் ஈர்க்கப்பட்டேன். காதல் யார் மீது என்றால் ஏக இறைவன் மீது. இறைவனை காதலித்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர் காட்டி தந்த வழிகளை, நெறிமுறைகளை மிகவும் நேசித்தேன். அதனின்பால் காதல் கொண்டு இஸ்லாத்தை ஏற்றேன். இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரிவதற்கு முன்பே எனக்கு ஒரு விஷயத்தில் ஈர்ப்பு ஏற்பட்டது. இஸ்லாமிய சமுதாயத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் அந்த சிறைவாசிகளின் வாழ்க்கையை பற்றி நான் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டேன். அதனின்பால் ஒரு மார்க்கத்துக்காக தன் இளமை காலத்தை துறந்து, தன் குடும்ப வாழ்க்கையை துறந்து, கிட்டத்தட்ட 25-30 வருடங்களுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவிக்கிறார்களே, இந்த மார்க்கத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டாக வேண்டும். இந்த மார்க்கத்தில் என்ன இருக்கிறது என்ற கேள்விகளோடு இஸ்லாத்தை சுவாசிக்க ஆரம்பித்தேன். இன்றும் சுவாசித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எழும்பக்கூடிய கேள்விகளை அவ்வப்போது எனது நண்பர்களிடத்திலும் நான் பழகுவோரிடத்திலும் கேட்டு தெரிந்து கொள்கிறேன். பல வெளியான அறிஞர்கள் பல விதிகளை இன்னும் நிரூபிக்காமல் இருந்திருக்கலாம். அறிவியல் படித்தவர்களுக்கு தெரியும், ஒரு டெரிவேஷன் இருக்கும், ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டுன்னு கடைசியில் முடிப்பாங்க. இன்னும் அந்த ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டுன்றத உறுதிப்படுத்தாமல் பல விஞ்ஞானிகள் இறந்தே போயிருப்பார்கள். E=MC2னா அது வந்து ப்ரூவ்டு, அதுக்கு பல அறிவியல் டெரிவேஷன்கள் இருக்குது. அதே போல திருக்குர்ஆன்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றிய வழிமுறைகளும் இதை விஞ்ஞானத்தோடு, எந்த விஞ்ஞானத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாலும் இஸ்லாத்தில் ஒரு இஸ்லாமியர் கடைபிடிக்கக்கூடிய எந்த கடமையாயினும் அந்த கடமையை விஞ்ஞான ரீதியாக நீங்கள் நிரூபிக்க முற்பட்டால் அது ப்ரூவ் ஆகும். அப்படித்தான் ஒவ்வொரு கடமைகளும் அவர்கள் பின்பற்றக்கூடியது. தாடி ஏன் வைக்கிறாங்க, தண்ணி ஏன் அமர்ந்து குடிக்கணும், உடை ஏன் வந்து கணுக்காலுக்கு மேல் இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தெரிய ஆரம்பிச்சு. இது எல்லாமே வந்து விஞ்ஞான ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் இருக்குது. அப்போ இது ஒரு ஆரோக்கியத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக நமக்கு தெரிகிறது. தண்ணி ஏன் வந்து அமர்ந்து குடிக்கணும் அப்படின்றது நம்ம பல இடங்களில் வந்து பார்த்துருப்போம். தண்ணி அமர்ந்து மட்டும்தான் இஸ்லாமியர்கள் குடிக்க வேண்டுமா, தண்ணி நின்று குடிக்கக்கூடாதா அப்படின்ற கேள்வியும் எனக்கு இருந்தது ஆரம்பத்தில். அதை பற்றி கேட்டு தெரியும் போது தண்ணி எங்கெல்லாம் அமர்ந்து குடிக்க வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் தண்ணீரை அமர்ந்து குடிக்க வேண்டும், எங்கெல்லாம் அமர்ந்து குடிக்க முடியாத வாய்ப்பில்லையோ அங்கு நின்று குடிக்க அனுமதி இருக்கிறது. ஒரு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், ஒரு தொடர்வண்டியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம்.
அங்க வந்து கூட்ட நெரிசல்ல நமக்கு தண்ணி தாகம் குடிக்கணும் குடிச்சே ஆகணும் அந்த இடத்துல வந்து எங்க நபி சொல்லி இருக்காரு தண்ணியை வந்து நான் உட்கார்ந்து தான் குடிக்கணும் எழுந்திருங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் துன்புறுத்தி வற்புறுத்தி அந்த இடத்துல உட்கார்ந்து தான் குடிக்கணும்ன்ற கடமை வந்து அங்கே கிடையாது அந்த இடத்துல நின்று குடிக்கலாம் இஸ்லாம் என்ற மார்க்கம் ஒருபோதும் தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் நமக்கு கற்றுத்தரவில்லை ஒரு தூய்மையான மார்க்கம் ஆரம்பத்தில் வரும்போது சொன்னாங்க இந்த வயசில் எதுக்கு போய் இஸ்லாத்துக்கு போகிறேன் இஸ்லாத் என்றாலே வந்து ஏதோ ஒரு துறவிகள் தான் ஒரு 50-60 வயது ஆனதுக்கப்புறம் ஒரு துறவிகள் போகக்கூடிய ஒரு மார்க்கமாக நமக்கு ஒரு சிலர் வந்து சொன்னாங்க அதன் பிறகு அது உள்ள ஒரு ஊடுருவ ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியுது 70 மேலே இருந்து இந்த கடமைகளை வந்து பின்பற்ற நம்ம வந்து கடமையாக்கப்பட்டிருக்கிறோம் நிறைய விஷயங்கள் மருத்துவ ரீதியாக அறிவியல் ரீதியாக இங்கே நமக்கு இஸ்லாம் தந்திருக்கிறது எதை வேண்டுமானாலும் இங்கே கற்கலாம் மனிதநேயத்திற்கான முதற்படி இஸ்லாம் தான் அப்படின்றத நான் வந்து உணர்ந்தேன் எந்த ஒரு இயற்கை சீற்றம் நடந்தாலும் முதலாவதாக உதவி செய்யக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் இதை யார் சொல்கிறார்கள் என்றால் இறை மறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய நாத்திகம் பேசக்கூடியவர்கள் இதை பல இடங்களிலே பதிவு செய்கிறாங்க அப்போது மனிதநேயத்தை பேணி காக்கக்கூடிய வகையிலே மார்க்கம் இவர்களுக்கு போதிக்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை போதித்திருக்கிறார்கள் அதன் வழியில் இதை செய்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது இந்த மார்க்கம் என்னை வெகுவாக ஈர்த்தது என்னை கவர்ந்த இஸ்லாமில் இதுவும் ஒன்று பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ அழுது கொண்டு நிற்பதற்கு நாங்கள் ஆண் பிள்ளை அல்லவோ உயிர் வெல்லமோ என்று பாடினார் பாரதி அதற்கு முன்பே திருக்குறானில் அநீதியை அச்சமின்றி எதிர்க்க துணிதவன்தான் உண்மையான ஜிகாத் என்ற ஒரு கூற்றிருக்கிறது எதை எடுத்து பார்த்தாலும் புராண எந்த புராண இதிகாசங்களிலும் எந்த ஒரு வேத நூல்களிலும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இஸ்லாத் அளித்த இந்த ஒரு திருக்குறான் அதில் கூறக்கூடிய செய்திகள் ஒருபடி மேலே தான் இருக்கிறது கடுமையான சூழல்களிலும் கடுமையான நெருக்கடிகளிலும் இந்த மார்க்கத்தை பலர் இங்கு ஏற்றிருக்கலாம் உங்களுக்குள் இறையச்சம் என்று ஒன்று வந்துவிட்டால் மற்ற அச்சம் நமக்கு தேவையில்லை இன்னும் நிறைய பேர் எனது நண்பர்கள் கூட இஸ்லாத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவார்கள் அதில் ஆர்வம் இருக்கிறது ஆனால் அச்சம் இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் நான் கூறிக்கொள்வது ஒன்றுதான் இறையச்சம் உங்களுக்குள் வந்துவிட்டால் மற்ற அச்சங்களுக்கு அங்கு இடமே இல்லை வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி புகழ் அனைத்தும் படைத்தவன் ஒருவனுக்கே என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி